நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையம் பக்கத்தில் உள்ளது ஹோட்டல் ஏலகிரி. காலை 7 மணியிலிருந்து வயதானவர்கள், பெண்கள், மனநிலை சரியில்லாதவர்கள் என்று ஒரு பாவப்பட்ட கூட்டமே வந்து தங்களுக்கு பிடித்த இட்லி, பூரி, தோசை, பொரோட்டா போன்றவைகளை வாங்கி உட்கார்ந்து சாப்பிட்டுவிட்டு பின் கல்லாவில் உட்கார்ந்திருக்கும் கடை உரிமையாளர் நாகராஜிடம் காசுக்கு பதிலாக வணக்கம் மட்டும் தெரிவித்துவிட்டு செல்கின்றனர். இதுபோக நகர சுத்தி தொழிலாளர்கள், கைவண்டி இழுப்பவர்கள் போன்ற ஏழை எளிய தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு உணவு பண்டங்கள் பாதி விலைதான். மேலும் வாழ்நாள் முழுவதும் கை கலந்தையுடன் பால் கேட்டு வருபவர்கள் கையில் காசு இருந்தால் கொடுக்கலாம், இல்லை என்றால் பாலை மட்டும் வாங்கி கொண்டு செல்லலாம். நாகராஜ். இதுதான் வாழ்க்கை என்று வாழும் நாகராஜ் ஏலகிரியில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவருக்கு 7ஆம் வகுப்பிற்கு மேல் படிப்பு வரவில்லை. குடும்பத்திற்கு வாரமாக இருக்க வேண்டாமே என்று எண்ணி ஹோட்டல் தொழிலாளியாக போனார். நீண்ட காலம் ஹோட்டல் தொழிலாளியாக இருந்ததினால் இந்த தொழில் அத்துப்படியாக தனியாக ஹோட்டல் ஒன்றை துவங்கினார். ஹோட்டல் ஏலகிரியில் இட்லி, தோசை, பூரி, பரோட்டா, குஷ்கா என்று எல்லாமும் ருசியாக கிடைக்கும். நாகராஜ் தானே கடைக்கு தேவையான தரமான உணவுப் பொருளை தேடி வாங்குவதாலும், அதனை தரமான முறையில் தயாரிப்பதாலும், நியாயமான விலையில் விற்பதாலும் நல்ல வியாபாரம் நடக்கும். வருடத்தில் 365 நாளும் இவரது கடை திறந்தே கிடக்கும். இரவில் 5 மணி நேரம் தூங்கும் நேரம் போக மீதம் இருக்கும் நேரம் முழுவதையும் கடையில்தான் செலவழிப்பார். இப்படியான சூழ்நிலையில்தான் ஒரு சம்பவம் இவரது கடை முன்பு நடைபெற்றது. ரயில் பயணிகள் ஜன்னல் வழியாக காலி குடிநீர் பாட்டிலை தூக்கி எறிவதை போல ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் அவ்வப்போது சிலரை தூக்கி எறியாத குறையாக ரயில்களில் இருந்து இறக்கிவிட்டு செல்வர். இப்படி வலுக்கட்டாயமாக இறக்கிவிடப்படுபவர்கள் பெரும்பாலும் பெண்களாகவும், அந்த பெண்களில் பெரும்பாலானோர் மனநிலை சரியில்லாதவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களை இப்படி கல் நெஞ்சத்துடன் இங்கே இறக்கிவிட்டவர்கள் ஊருக்கு போனதும் காணாமல் போனதாக உறவுகளிடம் சொல்லி பொய்யாக தேடிக்கொண்டிருப்பார்கள். இப்படி இறக்கிவிடப்படும் மனநோயாளிகளின் கதி என்ன? மனநோயாளிகள் ஒரு பாங்கையோ, நகை கடையோ, ஜவுளி கடையோ தாண்டி போகும்போது அவர்களிடம் எந்தவித சலனமும் ஏற்படாது. அதே நேரம் உணவு பண்டங்கள் விற்கும் ஓட்டலையோ அல்லது டீ கடையோ தாண்டி போகும்போது உடலும் உள்ளமும் பசி என்ற சலனத்தை ஏற்படுத்த கண்ணில் ஒரு ஏக்கத்துடன் அங்கேயே நின்று விடுவார்கள். எனதான் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்றாலும் பசி உணர்வு இருக்கத்தானே செய்யும். ஆனால் பசிக்குது என்று கேட்க தெரியாது. இப்படிப்பட்ட ஜீவன்கள் தனது கடையை ஏக்கத்துடன் பார்ப்பதை அறிந்ததும் பதறிப்போன நாகராஜ் அவர்களை அன்புடன் அழைத்து விருப்பப்பட்டதை சாப்பிடக் கொடுத்தார். நாகராஜ் கையால் நன்றாக சாப்பிட்டு விட்டு கிடைத்த இடத்தில் தூங்கியவர்கள் மறுநாள் காலையிலும் வந்தனர். இந்த முறை வந்தபோது தங்களுடன் மேலும் சிலரை கூட்டிக் கொண்டு வந்தனர். சந்தோஷத்துடன் எதிர்கொண்ட நாகராஜ் அனைவருக்கும் அன்புடன் உணவு வழங்கினார். இவர்களை பார்த்து சில முதியோர்களும் உடல் ஊனமுற்றவர்களும் கடைக்கு வர இப்படியாக கிட்டத்தட்ட தினமும் 100-150 பேர் காலை உணவு சாப்பிட வாடிக்கையாக ஹோட்டல் ஏலகிரிக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் பாட்டிற்கு வருவார்கள். குட் மார்னிங் போல நாகராஜ் ஒரு வணக்கத்தை போட்டுவிட்டு வேண்டியதை சாப்பிட்டுவிட்டு திரும்ப போகும்போது ஒரு வணக்கத்தை போட்டுவிட்டு போய்விடுவார்கள். இதே போல துப்புரவு பணியாளர்கள் போன்ற ஏழை தொழிலாளர்கள் மற்றும் சீருடையுடன் வரும் ஏழை மாணவர்களுக்கு பாதி விலையில் உணவு. இதனால் 2 இட்லி சாப்பிடுவர்கள் 4 இட்லி சாப்பிட்டு இன்னும் தெம்பாக ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்பது நாகராஜின் நம்பிக்கை. எப்படி இதெல்லாம் முடிகிறது என்றபோது எனக்கு பசியோட அருமை தெரியும். ஆகவே என்னால் முடிந்த அளவுக்கு இல்லாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு உணவு வழங்குகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக எனது இந்த காரியத்திற்கு பெரிதும் துணையாக இருப்பவர் என் துணைவியார் சுஜாதா தான் என்கிறார் பெருமையாக. அன்றாடம் எங்கள் வீட்டு அடிப்படை செலவிற்கு தேவைப்படும் பணத்தை தவிர மற்ற பணம் அனைத்தையும் இதற்கே செலவழித்து விடுகின்றார். விசேஷ நாட்களில் வியாபாரம் நன்கு நடந்து கூடுதலாக லாபம் கிடைத்தால் அந்த லாப பணத்தில் பேனா, பென்சில் என்று வாங்கி கொண்டு போய் அருகில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கிவிட்டு வந்து விடுவார். பணத்திற்காக வாழக்கூடாது என்ற கொள்கையில் இருவரும் உறுதியாக இருக்கின்றோம். இன்னும் வருமானம் கூடுதலாக கிடைத்தால் மதிய உணவும் இரவு உணவும் கூட வழங்க எண்ணியுள்ளோம். கடையும் குடியிருக்கும் வீடும் வாடகைதான். பங்கு எதுவும் இருப்பது கிடையாது. கால் பவுன் தோடும் மூன்றும்
பிள்ளைகளும் தான் எங்கள் சொத்து. எங்கள் பிள்ளைகளையும் மற்றவர்களுக்கும் உதவும் வாழ்க்கையைத்தான் வாழ வேண்டும். ஒரு காலத்திலும் பணத்தின் மீது ஆசை வைக்கக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்து வளர்கின்றோம். சுஜாதா ஒரு வேலைக்கு தயாராகி கொண்டு இருக்கின்றார். வேலை கிடைத்ததும் அந்த சம்பளத்தில் நமது குடும்பத்தை நடத்தி கொள்வோம். கடை வருமானம் முழுவதையும் ஏழை எளிய மக்களுக்கே உணவு வழங்குதிலேயே செலவழிப்போம் என்றும் சொல்லியுள்ளனர். நாங்கள் செய்யும் இந்த நல்ல காரியத்தை சேவை தொண்டு நின்றெல்லாம் சொல்லி எங்களை பெருமைப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. பசிக்கும் சக மனிதர்களுக்கு செய்யும் சிறு உதவி அவ்வளவுதான் என்கின்றனர். கடையில் வேலை பார்ப்பவர்கள் பசியோடு வருபவர்களை அலட்சியப்படுத்திவிடக்கூடாது, அவமானம் ஏற்படும்படி பேசிவிடக்கூடாது என்பதற்காக எங்கு இருந்தாலும் காலையில் நாகராஜ் கடைக்கு வந்து விடுவார். தானே அவர்களை வரவேற்று உணவு வழங்குவார். இதற்காக இவர் வெளியூருக்கும் தற்போது போவது கிடையாது. உறவு விசேஷம் என்பதை கூட இந்த நேரம் தாண்டிதான் வைத்துக் கொள்கின்றார். உங்களோடு சேர்ந்து நாங்களும் சேவை செய்கின்றோம் என்றும் ட்ரஸ்ட் ஆரம்பித்து முறைப்படுத்தி செய்யுங்கள் என்றும் எவ்வளவு பணம் வேண்டும் என்றும் உங்களுக்கு மாதம் மாதம் நாங்கள் அனுப்புகிறோம் என்றும் நிறைய பேர் சொல்லி வருகிறார்கள். அதை அன்போடு மறுத்து விடுகின்றோம். காரணம், நாங்கள் எங்கள் போக்கில் எங்கள் மன திருப்திக்கு ஏதோ செய்கின்றோம். பாராட்டு கிடைக்கும், பணம் கிடைக்கும், உதவி கிடைக்கும் என்றெல்லாம் எதிர்பார்த்து செய்யவில்லை. ஆகவே எங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் இதே போல நியாயமான வருமானமும் வந்தால் போதும். அதை தாண்டி மக்களோட ஆசீர்வாதம் மட்டும் போதும் என்று சொல்லும் நாகராஜ் சுஜாதா தம்பதிகளுக்கு கண்டிப்பாக நாம் வாழ்த்துக்களை தெரிவித்தே ஆக வேண்டும். இது ஒரு அருமையான பதிவு தான். ஸோ இந்த பதிவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உண்மையிலுமே வந்து பாராட்டியே ஆகணும். நம்ம நாகராஜ் சுஜாதா தம்பதிகள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய காரியத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இன்றளவும் வந்து செய்கிறாங்க. அது எப்படி வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பதிவை படிக்கும்போதே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அதாவது அவங்க இதை சின்ன வயசுலேருந்தே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே, அதாவது கல்யாணம் ஆனதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் வந்து சொல்லியிருக்காரு. நான் வந்து ஆரம்பத்திலே ஒரு ஹோட்டல் தொழிலில் தான் வந்து வேலை செஞ்சேன் தொழிலாளியாக, அதுக்கப்புறம் வந்து ஒரு கடையை ஒன்று ஆரம்பித்தேன். அதுலேருந்து இன்னைய வரைக்கும் எங்கள் கடையில் ஏழை எளிய மக்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மற்றவங்க, அதாவது வந்து வசதி இல்லாமல் இந்த தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், அதே மாதிரி மாணவர்கள், இந்த மாதிரி வர்றவங்களுக்கு பாதி விலையில் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்ருக்கோம். இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாமே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க வந்து இந்த அநாத பிள்ளைங்க இவங்களாம் வராங்க பார்த்திங்களா, அவங்களெலாம் வந்து ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரி வந்து செய்யாமல் அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு வேலையை வந்து அவங்க தேடிட்டுருக்காங்களாம். சுஜாதா நல்ல வேலை கிடச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் வர்ற வருமானம் மொத்தத்தையும் வந்து அவங்க இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு வந்து கொடுக்கறதுலேயே வந்து திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இது உண்மையிலுமே வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த செயலுக்கு வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.